साईराम साई गणेशाभयम साई विघ्नेश्वराचनम साई गणेशाभयम साई विघ्नेश्वराचनम साई गणेशाभयम साई विघ्नेश्वराचनम गोपुरम टीवी நேயர்களுக்கு என் சிரம் தாழ்ந்த நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இந்த குருதத்த பரம்பரை அப்படிங்கிற ஆன்மீக தொடர்ல தத்த குருவுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினால 25வது வாரமான சில சமயம் இந்த சில்வர் ஜூப்ளின்னு சொல்வாளே அந்த நேரத்தை நம்ம நெருங்கி கொண்டிருக்கிறோம். இந்த 24 வாரங்களாக இந்த தத்தாத்திரேயரோட மகாத்மியத்தை அவருடைய அவதார விசேஷங்களை எல்லாரும் சேர்ந்து கேட்டு அதுக்கு ஆதரவு கொடுத்ததுக்காக என்னுடைய நன்றியை நான் மனப்பூர்வமாக தெரிவிச்சுக்கிறேன். இந்த 25வது வாரத்தில் நம்ம குருதத்த பரம்பரையில் கலியுகத்தில் முதல் அவதாரமான ஸ்ரீபாத சிவல்லபர், அவருக்கு அடுத்த அவதாரமான நரசிம்ம சரஸ்வதி, அவர் முடிஞ்சதுக்கப்புறம் அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் இவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி பார்த்துட்டும் நம்ம அதுலேருந்து ஸ்ரீ நம்ம 4வது அவதாரமான மாணிக்க பிரபுவை பற்றி பேச போகிறோம். இந்த சில விஷயங்களை வந்து நம்ம இந்த குருதத்த பரம்பரையில் நம்ம ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காக திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய சில கட்டாயங்கள். அந்த விஷயத்தில் பார்த்தீங்கனாக்க இந்த குருதத்த பரம்பரையில் நமக்கு ஒரு ஈடுபாடு வரணும் அப்படின்னாலே நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மாக்கள் ஒரு லெவலுக்கு குறைஞ்சதுக்கப்புறம்தான் தத்தாத்திரேய அவதாரங்கள் மேலே நமக்கு ஒரு ஈடுபாடு வரும். அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய அபூர்வமான ஒரு ஈடுபாடை ஆன்மீக தொடர்பை நம்ம நல்லபடியாக ஸ்ட்ரெங்தன் பண்ணி நம்ம ஆன்மீகத்தில் முன்னேறணும் அப்படின்னாக்க எப்போவுமே நம்ம வந்து நம்மளுடைய அகங்காரத்தை தத்தகுரு பரம்பரையில் இருக்கிற ஷீரடி சாயியுடைய பாதங்கள்லேயோ ஸ்ரீபாத சிவலபருடைய பாதங்கள்லையோ சமர்ப்பிச்சுட்டு நம்ம எப்போவுமே சாயி நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி ஆகி நம்மளுடைய கர்மாக்கள்லாம் குறைந்து கொண்டே வந்து நமக்கு ஆன்மீகத்தில் ஒரு முன்னேற்றமான ஒரு நிலை ஏற்படும் அப்படிங்கிறது வந்து கண்கோடு. இது வந்து எல்லா விதமான பக்தர்கள்டேருந்தும் நீங்கள் கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அவருடைய அனுபவங்களை சொல்லிகிட்டுருக்கா. அந்த மாதிரி ஒரு விசேஷமான நம்ம தத்த பரம்பரையில் தத்த பக்தியில் நம்ம முழு மூச்சோடு ஈடுபடும்போது நமக்கு நிச்சயமான ஒரு நிவாரணம் கிடைத்து பரிபூர்ண நிம்மதி கிடைத்து நம்மை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் நம் ஒரு வழிகாட்டியாக வருவது ரொம்ப விசேஷமான நிகழ்ச்சி. அந்த மாதிரி நம்ம தத்த பரம்பரை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்க ஸ்ரீபாத சிவலபர் பற்றி முதலே நம்ம சொன்னோம். ஸ்ரீபாத சிவலபருடைய அவதாரத்தில் அவர் தன்னுடைய அவதார விசேஷங்கள் மட்டும் இல்லாமல் தான் மேலும் மேலும் திரும்பி ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து நம்மளுடைய பக்தர்களெல்லாம் காப்பாற்றுவேன், அவர்களுக்கு எல்லா விதமான ஆன்மீக முன்னேற்றங்களையும் கொடுப்பேன், அவர்களுடைய கர்மாக்கள்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சுட்டே வருவேன் அப்படின்லாம் வந்து அவர் ஏற்கனவே கோடிட்டு காமிச்சிருக்கார். நம்ம ஸ்ரீபாத சிவலபர் அவதாரத்தை வச்சே அதில் அவர் சொன்ன மாதிரி நரசிம்ம சரஸ்வதி அவதாரம் எடுப்பேன்னு சொன்னதையும் அதற்கப்புறம் அக்கல்கோட்டில் சுவாமி சமர்த்தர் வருவேன்னு சொன்னதையும் நம்ம பார்த்தோம். ஸ்ரீபாத சிவலபருடைய அவதாரத்தில் ஸ்ரீ ஷீரடி சாயியோட அவதாரம் நிர்ணயப்படுற அந்த ஒரு காட்சியை நான் உங்களுக்கு திரும்ப ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஸ்ரீபாத சிவலபர் தன்னுடைய 16 வயதில் லோக சஞ்சாரத்துக்காக கிளம்பி வர்றாருன்னு நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஸ்ரீபாத சிவலபர் ஒவ்வொரு இடமாக தீர்த்த யாத்திரைகள் செய்து கொண்டு நேபாளில் வந்து இமயமலையில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை வந்து அனுகிரகம் பண்ணுறார் அப்படின்னு பார்த்தோம். அந்த அனுமான் ஸ்ரீபாத சிவலபர் சம்பாஷணையில் பார்க்கும்போது ஆஞ்சநேயர் வந்து ஸ்ரீபாத சிவலபர்கிட்ட சீதாராம லக்ஷ்மணராக தரிசனம் கிடைச்சதுக்கப்புறம் அவரோட சம்பாஷித்து ஷீரடி சாய் அவதாரத்தில் தாம் என்னென்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த அவதார மகிமையை பற்றி ஸ்ரீபாத சிவலபர் சொல்லி முடித்ததுக்கப்புறம் ஆஞ்சநேயர் என்ன சொல்கிறார் உங்களுக்கு எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். சீதாதேவியை பார்த்து ஆஞ்சநேயர் சொல்கிறார், அம்மா நீ வந்து நான் உன்னை லங்கையில் சந்தித்தப்போ நீ எனக்கு கொடுத்த ஒரு மாணிக்க மாலையை நான் அதை உடச்சி உடச்சி பார்த்து அதில் ராமநாமம் இருக்காங்கிறத பார்த்தேன், அது இல்லைன்னு தெரிஞ்சவுடனே அதை தூக்கி போட்டுட்டேன், அதனால் அந்த மகாபாபத்துக்காக நீ என்னை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறார். அப்படி கேட்டுக்கும்போது ஸ்ரீபாத சிவலபர் சொல்கிறார் உடனே ஆஞ்சநேயரை பார்த்து, நீ ஏன் அதை பற்றி கவலைப்படுற, அந்த மாணிக்க மாலையை நான் எடுத்து வச்சுருக்கேன், அந்த மாணிக்க மாலைக்கு என்னுடைய ஜீவசக்தியை கொடுத்து அதுவும் ஒரு குரு ரூபமாக அவதாரம் எடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய சங்கல்பம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தெரிவிக்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதனால் அந்த சீதாதேவி கொடுத்த மாணிக்க மாலையை ஸ்ரீபாத சிவலபர் எடுத்து வச்சு அவருக்கு அவருடைய அதனுடைய ஜீவசக்தியை கொடுத்து
ஒரு தத்த ஸ்வரூபமாக அவர் அதை மாற்றுறார். அந்த தத்த ஸ்வரூபமாக வந்த அவதாரம் தான் மாணிக்க பிரபு. அதனால தான் அந்த பிரபுக்கு பேரே மாணிக்க பிரபு அப்படிங்கிற பேரும் கிடச்சிது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். அதனால் அந்த மாணிக்க பிரபு அவதாரமும் ஸ்ரீபாத சிவல்லபருக்கு அப்புறம் வந்த நான்காவது அவதாரமாக கலியுகத்தில் மிக பிரபலமாக இருந்து எல்லா விதமான பக்தர்களுக்கும் வழிகாட்டி அவர்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட 48 வயசு தான் அவர் வாழ்ந்தார். ஒரு குறைந்த வாழ்க்கை இருந்தால் கூட அவர் ரொம்ப பிராபல்யமாக பல பால்ய லீலைகள் செஞ்சு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணினார். அதனால் அந்த மாணிக்க பிரபு அவதாரத்தை பற்றி இப்போ பேசுகிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாணிக்க பிரபு அவதாரம்னு சொல்லும்போதே ஒரு மங்கள் சரண் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதோடு ஆரம்பிப்போம். ஸ்ரீ மாணிக்க பிரபுவை பற்றின மங்கள் சரண். ஜடாதரம் பாண்டுரங்கம் சுலஹஸ்தம் கிருபாநிதிம் சர்வலோக ஹரம் தேவம் தத்தாத்திரேயம் அகம் பஜே அனுசூயாத்ரி சம்போதோ தத்தாத்திரேய தேம்பரகா ஸ்மர்த்திருகாமி சுபக்தானாம் உத்தர்த்தா பவசங்கடாத் அப்படிங்கிற ஸ்லோகம்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் தத்தாத்திரேயரை பற்றி. அதே மாதிரி தத்தாத்திரேயரை பற்றி பேசும்போதே நம்ம தத்தாத்திரேயருடைய நாமத்தை ஒரு தரம் சொன்னாலே கூட நமக்கு பூர்வ ஜென்ம கர்மாக்கள் குறையுங்கிறதெல்லாம் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாணிக்க பிரபுடைய மங்கள் சரணை அடிக்கடி நீங்கள் வந்து ஸ்மரணம் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஸ்ரீ பக்த காரிய கல்பத்ரும குரு சார்வபௌம ஸ்ரீமத் ராஜாதிராஜ யோகி மகாராஜ் திரிபுவனானந்த அத்வைத அபேத நிரஞ்சன நிர்குண நிராலம்ப பரிபூர்ண சதோதித சகலமத ஸ்தாபித ஸ்ரீ சத்குரு மாணிக்க பிரபு மகாராஜ் கி ஜெய் அப்படிங்கிறது மாணிக்க பிரபுவோட மங்கள் சரண். மாணிக்க பிரபு அவதாரத்தில் மற்ற அவதாரங்கள் மாதிரி முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டேன்னா, ரொம்ப சோதனையான காலகட்டங்களில் பல மதங்களுக்கு நடுவில் ஏற்பட்ட சண்டைகள் எவ்வளோ சச்சரவுகள்லாம் சேர்ந்து இந்த தேசத்தில் அமைதியை வந்து குலைச்சிட்டு இருந்தது. அதனால் எல்லா மதங்களையும் ஒன்று சேர்த்து எல்லா தெய்வங்களும் எல்லா மத வழிகளும் ஒன்று தான், எல்லாமே ஒரே ஒரு பரபிரம்மத்தை அடையிறதுக்காக தான் வழி காமிக்கிறது, எல்லா மதங்களுடைய குறிக்கோளும் எல்லா ஜனங்களையும் ஒரே வழியில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த பரமபதத்துக்கு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி மாணிக்க பிரபு மகாராஜ் வந்து ரொம்ப முயற்சி பண்ணி சகலமத்தை ஸ்தாபித்த அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மதங்களையும் ஒரே வழியில் கொண்டு சேர்க்கக்கூடிய முக்கியமான வேலையை செஞ்சார். நமக்கு தெரியும் இந்தியாவில் வந்து எவ்வளோ சோதனையான காலகட்டங்கள்லாம் நம்ம கடந்து வந்திருக்கோம். அந்த சோதனையான காலகட்டங்கள்னு சொல்லும்போது நம்ம வந்து இந்தியாங்கிறது வந்து உலகத்திலேயே பெரிய நம்பர் ஒன் பொசிஷனில் இருந்தது. மேனுஃபேக்சரிங்லேயும் சரி, அதே மாதிரி ஆன்மீகத்துலேயும் சரி, அதே மாதிரி சர்வ வித்தைகள்லேயும் நம்ம ரொம்ப முன்னேற்றமான காலகட்டங்களில் இருந்தோம். அப்படி இருந்த நமக்கு வந்து நம்மளுடைய நிம்மதியை குலைக்கிறதுக்காக முகமதியர்கள் வந்து படையெடுத்து எவ்வளோ குலநாசம் செய்து இங்கே இருந்த விஷயங்கள்லாம் கொள்ளையடிச்சின்னு போனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஆக்குபேஷன் கிட்டத்தட்ட 1599 வருஷம்னு நினைக்கிறேன், ஈஸ்ட் இந்தியா கம்பெனிங்கிறவ வந்து இங்கே வந்துட்டு வியாபாரம் பண்ணுறதுக்காக வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே இருக்கிற எல்லா இடத்தையும் ஆக்கிரமிச்சுட்டு இங்கே இருக்கிற செல்வங்களெல்லாம் கொள்ளையடிச்சின்னு போய் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சின்னு போய் அவள் வந்து அவளுடைய தேசத்தை நல்லபடியாக கொண்டு வந்து நம்மளை எவ்வளோ கஷ்டங்களில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அந்த மாதிரி பார்க்கும்போது ரொம்ப சோதனையான காலகட்டங்களில் எல்லா இடங்கள்லையும் ஒரே குழப்பம், கொள்ளையர்கள் அந்த மாதிரிலாம் இருந்து ஒரே சண்டை சச்சரவு, அதை தவிர மத வழிபாடுகளில் எவ்வளோ அபிப்பிராய பேதங்கள், அது பெரிய லெவலில் வந்து ஒரு சண்டையும் சச்சரவையும் உருவாக்கி ரொம்ப ஒரு சோதனையான காலகட்டமாக இருந்தது. அந்த மாதிரி காலகட்டங்கள் வரும்போது தான் அது ஒரு அறிகுறின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு தெய்வீக அவதாரம் வரணும் அப்படின்னாக்க அந்த மாதிரி ஒரு சோதனையான காலகட்டங்கள் வந்தால் தான் அந்த டயத்தில் ஒரு தெய்வம் வந்து அவதாரம் பண்ணி ஒரு மன நிம்மதியை எல்லாருக்கும் கொடுத்து திரும்ப வந்து எல்லாருக்கும் சந்தோஷத்தையும் கொடுத்து மத நல்லிணக்கத்தையும் ஸ்தாபிக்கும் அப்படிங்கிறது வந்து ப்ராபப்ளி இது பரமாத்மாவோட தீர்ப்பாக இருக்கலாம். அந்த மாதிரி காலகட்டங்களில் தான் லாட்வந்தி அப்படிங்கிற ஒரு நைசாம் மாநிலத்தில் இருந்த ஒரு கிராமத்தில் மகாபிரபு மாணிக்க பிரபு வந்து அவதாரம் எடுக்கிறார். லாட்வந்திங்கிற இடம்னு கேட்டீங்கன்னாக்கா அது வந்து அந்த காலத்தில் நைசாம்னு இப்போ வந்து நிறைய ஜியோகிராஃபிக்கலி பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள்லாம் நடந்திருக்கு. அப்போ இருந்த இடங்கள்லாம் இப்போ தேசங்கள்லாம் இப்போ மாறியிருக்கு. அந்த காலத்தில் நைசாம் பிரதேசம் அப்படின்னு சொல்லும்போது ஹைதராபாத் அதோடைய தலைநகராக இருந்திருக்கு, அது மகாராஷ்டிராலேருந்து ஒரு பகுதி அதில் இருந்திருக்கு, கர்நாடகாவிலேருந்து ஒரு பகுதி இருந்திருக்கு, அந்த மாதிரி ஒவ்வொரு பகுதிகளாக சேர்ந்து அந்த மாதிரி இருந்த இடத்துல லாட்வந்திங்கிற கிராமத்தில் வந்து
மாணிக்க பிரபு அவர்கள் வந்து அவதாரம் பண்ணியிருக்காரு. அந்த மாணிக்க பிரபு அவதாரம்ங்கிறது வந்து சாதாரணமாக நடக்கலை. நீங்கள் அதை பார்த்தேனாலே தத்தாத்திரேய அவதாரம் நடக்கிறதுக்கு முன்னால் பார்த்தேனாக்கா அந்த இடங்களில் இருக்கக்கூடிய விசேஷங்கள் வேறு. அதுக்கப்புறம் அவர் வந்து அங்கே அமைதியை நிலைநாட்டி மக்களுக்கு எப்படி எப்படியெல்லாம் அனுகிரகம் பண்ணினார் அப்படிங்கிறத பற்றி பார்க்கறதுக்கே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால் அந்த மாணிக்க பிரபு அவதாரத்தை பற்றி நம்ம அடுத்த வாரத்தில் இன்னும் நல்லா விவரமாக பார்க்கலாம். ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். கோபுரம் டிவி.com பக்தி பக்திமயம்.